ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் எப்போது தேர்தல் நடத்தப்படும் என முந்தைய விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் மத்திய அரசு தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. அதே சமயம் மாநில அந்தஸ்தை மீட்டமைப்பது குறித்து கால நிர்ணயத்தை கூற இயலாது என தெரிவித்துள்ள மத்திய அரசு யூனியன் பிரதேச அந்தஸ்து என்பது தற்காலிகமானதுதான் என்று தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வேடல் சேகான்குளம் பகுதிகளில் கனரக வாகனம் ஒன்று பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து சாலையின் இருபுறங்களிலும் சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய வாகனங்களும் பெங்களூருவிலிருந்து சென்னையை நோக்கி செல்லும் வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. மேலும் பாதிப்பை சரிசெய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பதும் குறைவதுமாக உள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 7279 கனஅடி நீரும் கபினி அணையில் இருந்து 2000 கனஅடி நீரும் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்கனவே திறந்துவிடப்பட்ட நீருடன் சேர்த்து வினாடிக்கு 10000 கனஅடிக்கு மேல் உள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 8000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியின் கட்சியான வயஎஸ்ஆர் தெலுங்கானாவை காங்கிரஸ் கட்சியுடன் இணைப்பது தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஒன்றுபட்ட ஆந்திர மாநிலத்தின் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த வயஎஸ் ராஜசேகர ரெட்டி இறந்த பிறகு அரசியலுக்கு வந்த மகன் வயஎஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வயஎஸ்ஆர் காங்கிரஸ் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்தார். இதனைத் தொடர்ந்து அவரது சகோதரி வயஎஸ் ஷர்மிளா 2021 வயஎஸ்ஆர் தெலுங்கானா என்ற புதிய கட்சியை தொடங்கினார். ஷர்மிளா தனது கட்சியை காங்கிரசுடன் இணைப்பதற்கு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த நிலையில் கட்சி இணைப்பு தற்போது முடிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியை அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து செப்டம்பர் 2 கட்சி இணைப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக கேரள மக்கள் ஏராளமானோர் நீலகிரியில் குவிந்துள்ளனர். சுற்றுலா தலமான உதகைக்கு விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் தற்போது ஓணம் பண்டிகையின் தொடர் விடுமுறை காரணமாக கேரள மக்கள் குடும்பத்துடன் உதகையில் குவிந்தனர். கண்ணாடி மாளிகை, இட்டாலியன் பூங்கா, கிக்யூ புல்வெளிகளை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகமடைந்தனர். திருச்சி அருகே சமயபுரம் சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட வாகனங்கள் தமிழகத்தின் மையப்பகுதியான சமயபுரம் சுங்கச்சாவடி வழியாக சென்று வருகின்றன. இதனால் இந்த சுங்கச்சாவடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கார், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு 25 ரூபாயிலிருந்து 125 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் செய்யும் தவறுகளுக்கு அவர் உரிய விலையை கொடுக்க நேரிடும் என ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நேற்றிரவு கோவை வந்தடைந்தார். இன்று சின்னவேடம்பட்டியில் உள்ள கௌமாரிய மடாலயத்திற்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணன் சிறவி ஆதீனம் குமரகுருபுரு சுவாமிகளிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தவறான முன் உதாரணங்களை காட்டி திமுக மேலும் மேலும் தவறு செய்வதாகவும் வெடிகுண்டு வைத்தவர்களை தியாகிகளைப் போல் கொண்டாடுவது என்றால் ஜனநாயகம் எப்படி தழைத்தோங்கும் என கேள்வி எழுப்பினர். திராவிட முன்னேற்ற கழக அரசு காலம் காலமாக ஒன்றைத்தான் செய்து வருகிறது. தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்துவதும்
மேலும் மேலும் தவறுகளை செய்வதும் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனையாக இருக்கிறது. ராஜீவ்காந்தி என்பவர் ஒரு காங்கிரஸ் தலைவராக பார்க்கக்கூடாது, அவர் ஒரு தேசிய தலைவராகத்தான் இந்த மண்ணிலே இருந்தார். தமிழகம் இனி அமைதி பூங்காவாக இருக்கப் போவதில்லை, அராஜகம் செய்பவர்களுடைய கைகளிலே அடங்கி போகின்ற மாநிலமாக மாறிவிடும் என்கின்ற பயம் நல்லுணர்வு படைத்த அத்துணை தமிழ் நஞ்சங்களிலுமே இருக்கிறது. வெடிகுண்டு வைத்தவர்களை எல்லாம் விடுதலை செய்வதும் தியாகிகளைப் போல கொண்டாடுவதும் என்று வந்துவிட்டால் பிறகு எப்படி தோக்கும், எப்படி மக்களாட்சி தொடர்ந்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய இயலும்? சென்னை ஆர்கே நகர் அருகே மாநகராட்சி பள்ளியில் மாணவர்கள் சுகாதாரமற்ற சூழலில் படிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் குடியிருப்பு பகுதியில் சென்னை மாநகராட்சி துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி செல்லும் சாலை முழுவதும் குப்பைகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசுவதால் மாணவர்கள் மூக்கை மூடிக்கொண்டு பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இதனால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் மாணவர்களின் நலனை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கேரளாவில் ஓணம் கொண்டாட்டத்தை ஒட்டி 665 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகையை 10 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுவர். இந்நிலையில் ஓணம் பண்டிகையின் உத்ராடம் நாளில் மட்டும் கேரள மாநிலத்தில் 116.1 கோடிக்கு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த 10 நாள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மொத்தம் 665 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் உத்ராடம் நாளில் இரஞ்சிலாக்குடா மதுபான கடை மது விற்பனையில் முதலிடம் பிடித்துள்ளது. சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை செல்லும் மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தேனாம்பேட்டை கிண்டி ஆலந்தூர் வழியாக செல்லும் மெட்ரோ ரயில் வேலைக்கு செல்வோர் கல்லூரிக்கு செல்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு 2 மணி நேரத்திற்கு பின்னர் சரி செய்யப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 44,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று கிராம் ஒன்றுக்கு 15 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 5,545 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை கிராமுக்கு 15 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி 80.70 காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி 80,700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.